ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு க்ரைம் த்ரில்லர் ஆக்ஷன் மூவி தான் பார்க்க போகிறோம். மலையாளத்தில் ரிலீஸ் ஆகி தமிழில் வந்து டப்பிங் விட்டுருக்காங்க. இந்த படத்தோட மூவி ரிவியூக்கு தான் பார்க்கும். இந்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா அன்வெஸ் கீப்பிங் கண்டிதம். இந்த படத்தோட மூவி ரிவியூக்கு பார்க்குற முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் போச்சுன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தில் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு பெரிய ஒரு கொலை வந்து நடக்கும். ஒரு பொண்ணு வந்து சின்ன பொண்ணை வந்து கொடூரமாக வந்து கொண்டிருப்பாங்க. அது வந்து யார் கொண்ணா ஆஃப் பண்ணிக்கிறதா ஒரு பெரிய ஒரு இதாக இருக்கும். இதை கண்டுபிடிக்கிறது தான் நம்ம ஹீரோ வந்து எஸ்ஐயாக இருப்பார். அவர் வந்து கண்டுபிடிக்க வருவார். ஆனால் அந்த ஹீரோ வந்து அதை கண்டுபிடிச்சதுக்கு மேலே பல ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட் நடக்கும். அவரை கண்டுபிடிக்காமல் அவரை கண்டுபிடிக்க விடாமல் பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் வந்து யார் அம்புறானோ அவனை தூக்கி உள்ளே போட்டு இது பண்ணுங்க, பெரிய பெரிய எலெக்ஷன்லாம் வருது செய்யுது, அதனால் வந்து பெரிய பிரச்சனையாகும், அதனால் எவன் அம்புட்டானோ அவனை தூக்கி உள்ளே போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனை தூக்கி உள்ளது. ஆனால் கடைசியில் வந்து ஹீரோ வந்து சந்தேகப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள ஒரு பாதிரியார், அவரை தான் வந்து சந்தேகப்படுவார். ஆனால் அந்த பாதிரியார் வந்து யாருமே வந்து உள்ளே விடாமல் ஊர் மக்கள் எல்லாமே வந்து பயங்கரமாக வந்து தடுத்துக்கிட்டே இருப்பாங்க. கடைசியில் வந்து அவர் வந்து அங்கே வந்து அந்த சர்ச்சில் வந்து திருடுற மாதிரி ஒரு ஆளை செட் பண்ணி வந்து அனுப்பிவிட்டுருவார். அனுப்பிவிட்ட உடனே அங்கே வந்து அந்த திருடன் வந்து கூட்டு போய் இந்த மாதிரி உங்கள் சர்ச்சில் வந்து திருடிட்டான் அப்படிங்கிற முறையில் வந்து அவர் உள்ளே போயிட்டு அங்கே இருந்த எல்லாத்தையும் வந்து ஒவ்வொன்றா வந்து அங்கே உள்ள எல்லாத்தையுமே வந்து கண்டுபிடிப்பார். கண்டுபிடிச்சி இருக்கிற முடி தலைமுடி எல்லாம் எல்லாத்தையுமே வந்து எடுப்பார். எடுத்துகிட்டு கடைசியில் வந்து அது யார் வந்து செஞ்சு அப்படின்ட்டு கடைசியில் ஒரு சூப்பரான ஒரு ட்விஸ்ட்டு வந்துருக்கு. அதை வந்து கண்டுபிடிச்சிட்டாரு. யார் கண்டுபிடிச்சானா, பாதிரியோட ஒரு சொந்தக்கார ஒரு பையன் இருப்பான், அவன் தான் வந்து அடுத்து வந்து பாதிரி ஆகுவான், அவன் தான் வந்து செஞ்சிருக்கான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டு போலீஸ் இழுத்துட்டு போயில அவன் வந்து என்ன தப்பிச்சு ஓடிடுவான். தப்பிச்சு ஓடையில் ஒரு பெரிய ட்ரெயின் வந்து வந்துகிட்டு இருக்கும். ட்ரெயினில் வந்து ஆக்சிடண்டே செத்துருவான். இதனாலே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களால் தான் வந்து இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த எஸ்ஐயை வந்து எஸ்ஐ கூட இருக்கிற நாலு பேரை வந்து வேறு இடத்துல வந்து மாற்றிடுவாங்க. வேறு இடத்துல மாற்றினோடனே அங்கே வந்து ஒரு முக்கியமான ஒரு பெரிய வந்து கொலை நடக்கும். அந்த கொலையை வந்து யாருமே எவ்வளோ பெரிய ஆளுங்களே வந்து கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு கொலையாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே வந்து ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. இவ்வளவு பெரிய பெரிய அதிகாரிலாம் வந்து ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. அந்த கொலையை வந்து கண்டுபிடிக்க முடியாது. அந்தளவுக்கு பயங்கரமாக இருக்கும். அந்த கொலை வந்து இவர் கண்டுபிடிக்கிறான்னு முடிஞ்சளவுக்கு வந்து ட்ரை பண்ணி பார்ப்பார். பழைய அதிகாரியெல்லாம் வந்து எப்படிலாம் விசாரித்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அவங்க வந்து ஊர் மக்களை எல்லாம் குடும்பப்படுத்தி அந்தளவுக்கு வந்து விசாரிச்சிருப்பாங்களாம். கடைசி வரைக்கும் வந்து அவங்கள வந்து கண்டுபிடிக்க முடியாது. இப்போ இவர் என்ன பண்ணுவார்னா, இது யார் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லி பார்க்கல. அங்கே வந்து ஒரு பிரசிடண்ட் ஒருத்தர் இருப்பார். இந்த பிரசிடண்ட் வந்து விசாரிக்கல. அவர் வந்து ஒரு ஃபைல் இதெல்லாம் வச்சிருப்பார். இந்த ஃபைலை கேட்கல. இந்த ஃபைல்லாம் உனக்கெல்லாம் தர முடியாது, என் ஊர் மக்கள் நீ எதுத்தவன் அப்படின்னு சொல்லிட்டு போராடுவாங்க. அங்கே நூறு பெரிய ஒரு மாஸ்டர் மாதிரி ஒரு பெரிய ஆள் இருப்பார். அவரையும் வந்து சொல்லுவாங்க, நீ வந்து இந்த மாதிரி வந்து எங்கள் ஏரியாக்குள்ளே வரக்கூடாது, செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஊர் மக்களும் சேர்ந்து அந்த போலீஸ் நாலு பேரையும் வந்து விரட்ட ஆரம்பிப்பாங்க. அப்புறம் அங்கே என்ன ஆகுனா, ஒரு போலீஸ் அதிகாரி வந்து ஆல்ரெடி வந்து அவரே வந்து அங்கே வேலை பார்த்துருப்பாரு. அவர் வந்து நான் கண்டுபிடிக்கேன், நீங்கள் என் கூட வாங்க, நாம் கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கூட வச்சுருப்பாரு. அவர் ஒரு கான்ஸ்டபிளாக இருப்பார். அவர் தான் வந்து இந்த கொலை நடந்தப்போ வந்து முன்னாடி இருந்த ஒரு கான்ஸ்டபிள். இவர் நைட் டியூட்டி போனப்போ தான் வந்து அந்த கொலை வந்து நடந்திருக்கும். இவர் தான் வந்து பார்த்துருப்பார் முதலாக. இவர் வந்து எப்படி நீ வாங்க என் கூட நம்ம சேர்ந்து கண்டுபிடிப்போம், யாருக்கு ஒன்றாலும் தெரிஞ்சாகணும் அப்படி இப்படின்ட்டு பயங்கரமாக கண்டுபிடிப்பாங்க. கண்டுபிடிச்சிட்டு ஒரு முக்கியமான பெரிய ட்விஸ்ட்டு என்னென்னா, நம்ம வந்து நினைக்கிறது யார் எப்படின்னா, இங்கே உள்ள மாஸ்டரு அந்த பிரசண்டு இவன் தான் வந்து இவங்க தான் வந்து கொண்டிருப்பாங்க அப்போ நினப்போம். கடைசியில் யார் கொண்டுப்பான்னு அந்த போலீஸ் அதிகாரி இருக்கான்ல, யார் கான்ஸ்டபிள் மாதிரி இருந்துப்பாள்ல நைட் டியூட்டிக்கு, அவர் தான் வந்து கொண்டிருப்பார். என்னென்னா, தன் பையன் வந்து அந்த பொண்ணை வந்து காதலிக்கிறான், அதனால் வந்து அந்த பொண்ணு வந்து பயங்கர அழகாக இருக்கும், அந்த பொண்ணை வந்து காதலிக்கிறான் செய்கிறான்னு சொல்லி நம்ம இதில் வந்து காதலிக்கக்கூடாது, இவன் யாரோ இப்படி அப்படி சொல்லிட்டு கடைசியில் வந்து அந்த பையன் வெளிநாட்டிலேருந்து போடுற லெட்ரு கெட்ரு எல்லாத்தையுமே வந்து இந்த இவர் வந்து நைஸாக வந்து ஸ்டாம்ப் இல்லாமல் வந்து போஸ்ட்மேன்ட்லாம் வாங்கி அதை வந்து கிளியர் பண்ணி அதை வந்து மறைமுகமாக இது பண்ணி பையன் வந்து கடைசியில் வந்து எழுதி இந்த இடத்துல வந்து நான் வர்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பார் பையன். சரின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிளம்பி போகல. கடைசியில் இடையில வந்து இந்த மலி மறைச்சி அந்த பொண்ணை வந்து மரத்தில் நங்கு நங்கு அந்த பொண்ணை வந்து அப்படியே முகம் எல்லாத்தையுமே வந்து பேத்து அந்த இடத்துல வந்து சாகரிச்சு போயிடுவார். கடைசியில் பார்த்தா நம்ம உண்மை வந்து தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வந்து தூக்கில மாட்டிடுவார். இதுதான் அந்த படத்தோட முழுக்க முழுக்க ரிவியூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சினா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோவை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.